இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் தான். இப்போதைக்கு நாங்க இத வாங்கி ட்ரை பண்றோம். இப்படி ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இதுல எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஃபிஷ் விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பா காட்டலாம். ஸ்டோனங்க ஸ்டோன ஊற வச்சிருக்கேன். கழுவறதுக்கா? கழுவது ஊற வச்சிருக்கேன். சரி இத மஸ்ட் கழுவிடுமா? ஸ்டூடிட் இந்த கழுவிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நான் வந்து இந்த இடத்துல செட் பண்ண போறோம். இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அந்த இருக்கும் இல்லாம வச்சிருக்கோம். இப்போ வந்து அடுத்து நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் அதுல வைப்போம். சொல்லுவோமா நம்ம வீட்டில் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபிஷ் டேங்க். எஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நாங்கள் சின்னதாக தான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். வளர்க்கலாம். அடுத்தது என்ன ஸ்டோன் செட் பண்ணணுமா? வந்து அடுத்தது இந்த கல்லுலாம் அடியில் வச்சு சரி ஸ்டோன் எடுத்துருவா. ஸ்டோன் எடுத்து வந்தாச்சா? பார்த்தீங்கன்னா ஸ்டோனை தான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம அதில் வைக்க போகிறோம். கிளாஸில் வச்சலாமா? அது வாட்டர் ஃபில்லப் பண்ணிருமா? அடுத்து பிளான்ட் சின்னதாக மூணு செடி இருக்காத வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து வாட்டர் நல்லா ஃபில்லப் பண்ணியாச்சு. இந்த கேப் எதுக்கு விட்டுருக்கோம்னா லைட் செட் பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து நம்ம வந்து பிளான்ட் வச்சிடலாம். இப்போதைக்கு நாங்கள் இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். இன்னும் நிறைய கலெக்ஷன் வாங்க கொஞ்சம் இன்னும் பேக் தண்ணி அடுத்து நம்ம லைட் தான் செட் பண்ண போறோம். ஃபிஷ் டேங்க் எல்இடி லைட் கரெக்ட் தான். சின்ன பஷ் பண்ண தண்ணிக்குள்ள வந்துரு போது பயமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி லைட் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ அது எரி எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் டேங்க்ல வந்து எல்இடி செட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட லெவலே வேற வெளியே வேறு லெவலில். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. பிளான்ட்டு ஸ்டோனு இதுக்கப்புறம்னா ஏர் ஃபில்ட்ரு செட் பண்ணோம். அடுத்தது அதை செட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஏர் ஃபில்டர் வச்சுருக்கோம். அது வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா பபுள்ஸ் மேலே அழகாக கலந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபிஷ் எல்லாம் உள்ள விடுறோம். ஃபிஷ் எல்லாம் உள்ள விட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபிஷ் கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ் அப்புறம் இன்னொரு ஃபிஷ் ரெண்டா? ரெண்டு ஃபிஷ் உள்ள விட்டாச்சு. வா தொட்டியில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். உள்ள ஒரு அஞ்சு ஃபிஷ் நிக்குது.
அப்படியே இது ஒருத்தன் ஒருத்தன் நிற்கிறான், அப்படியே அந்த பக்கம் ஒருத்தன் நிற்கிறான், அப்புறம் உள்ள இங்கே ஒருத்தன், முன்னாடி ஒருத்தவன், பின்னாடி ஒருத்தவங்களாம். நீமோ மாடல்லாம் ஃபிஷ் கிடைச்சவங்க நல்லா இருக்கும்ல. நீமோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்த்தா நம்ம ஊர் வவ்வா மீன் மாதிரி இருக்கும். கரெக்டாக சைடாக உட்காந்துக்கிறான். இதை வேண்டாமா, இதை ஓடுறவங்க வேணாம், எதுவுமே சைடு வாங்கி நிற்கிறான். நான் வேகமாக ஓடுறான், என்ன ஆச்சுன்னு தெரியல. உங்களுக்குள்ள நான்லாம் ஓடிட்டு என்ன ஒரு கும்பலாக நிற்கிறாங்க. ரெண்டு இருக்கு, வரமாட்டேங்க வந்துட்டு. மொத்தம் இதில் 13 ஃபிஷ் கிடக்கு. 13 வாங்கினோம், 13 ஃபிஷ் உள்ள கிடக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிஃப்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நேரம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் வாங்கி தரல. ஸோ அதனால் நீங்கள் ஃபோன் வாங்கி கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் இந்த வெட்டிங்கு கொஞ்சம் மெமரபிள் டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குது கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.